எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் கிட்ஸ் லன்ச் பாக்ஸ் ரெசிபி பீட்ரூட் இனிப்பு சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் அளவு நெய் சூடு பண்ணிக்கலாம். நெய் உருகுனதும் ஒரு பீட்ரூட்டை துருவி வச்சுருக்கேன், அதை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். கூடவே கால் கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். சர்க்கரை எல்லாம் இலகி பீட்ரூட் கெட்டிப்பட ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆறட்டும். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். 1 சிட்டிகை அளவு உப்பு. நம்ம ரெடி பண்ண வச்ச பீட்ரூட்டை இதில் சேர்த்துக்கலாம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம சின்ன சின்ன உருண்டையாக பிரிச்சுக்கலாம். இப்போ இதை நம்ம சப்பாத்தி கல்லில் தேய்ச்சி சப்பாத்தி சுட ஆரம்பிச்சிடலாம். இதை உடனே சுட்டுறணும், நம்ம ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம சக்கரை சேர்த்துருக்கிறதால இது சீக்கிரமாக இறுகிடும். இப்போ நம்ம சப்பாத்தி தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். நம்மளோட சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு தவாவில் கொஞ்சமாக நெய் இல்லைன்னா வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம சப்பாத்தியை சுட ஆரம்பிக்கலாம். கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. ஒரு பக்கம் வெந்ததும் திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான பீட்ரூட் சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், நம்ம பீட்ரூட் சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.